கட்டையில் பயன்படுத்திக் கொள்ள என்னையும் உங்களையும் நான் நசீத் செய்தவனாக நினைவுறுத்தியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹர தோவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாம்பெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வை தெரிந்து ஈமான் கொண்ட மக்களிலே இருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமை. இன்னும் முஸ்லிம்களாக காஃபிராகவோ இது நடக்கலை, நமக்கு நடந்துருச்சு. நமக்கு நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நமக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, சொர்க்கத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அடைவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சில இதில் செய்வோம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்துச்சு. 10 பேர் கொண்ட குழு வந்தாங்க. அவங்கள 10 பேருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிறதும், உங்களை இறைத்தூராக ஏற்றுக்கிறதும், நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, நீங்கள் என்னிடம் செய்யுங்க, உறுதி பிரமாணம் செய்யுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹுல்லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மத் அப்துஹு ரசூலுல்லாஹ். இதை சொல்லுங்க. நாங்கள் எல்லாருமே சொல்ல தேவை, ஒருத்தட்டையாக வாங்கினாங்க. ஒரே ஒரு நம்பர் வரும்போது அல்லாஹ்வோட தூதர் கையை இழுத்துட்டாங்க, அவட்டை வாங்கலை. அவங்க யாருக்கும் புரியலை. அல்லாஹ்வோட தூதர் கூட வந்திருக்க சொல்ல, அவரும் இஸ்லாத்தை ஏற்க தான் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்யலை, கையை மறுக்கலை. ஏன் நீங்கள் பண்ணிட்டோம், அல்லாஹ்வோட தூதர் கொஞ்சம் நேரம் அமைதியாக சொன்னாங்க. அவருடைய ஆடை அடி போட்டிருக்காரு இல்லையா, அதுக்குள்ளே கையை ஒட்டு எடுத்தாங்க. ஒரு கயர் ஒன்று கழுத்தில் எடுக்க அத்து எடுத்தாங்க. அந்த ஒரு தாவிஸ் ஒன்று தொங்கப்பட்டிருக்கு, கட்டியிருக்கிறார். அதை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, எவர் ஒருவர் கயரை கட்டி விட்டாரோ, தாயத்தை அணிந்து விட்டாரோ, அவர் என்னையும் எனக்கு இறங்கிய வேதத்தையும் மறுத்தவர் அவர், அதாவது காஃபீர் அவர். அதனால் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாதுமோ, உறுதி வாங்க முடியாது சொல்லி கீழே போட்டுட்டு, இதை நீங்கள் எடுத்தது உங்களுக்கு சம்மந்தமாக இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், எனக்கு நீங்கள் பயிர் செய்யலான்னு அவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் சொன்னால் அதுக்கு மாற்றுக்கிறதில்ல, நான் அதை நிராகரிக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கிடுதேன், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிடுதேன், கையை நீட்டுங்க சொன்னவனை கை நீட்டுறாங்க, செய்கிறாங்க. ஏன் இந்த இடத்த சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக நடக்க என்ன பண்ணால், பொம்பளை பிள்ளைகள் பூரா இடது காலில் கருப்பு பேர் கட்டியிருக்கோம், பசங்களும் கட்டியிருக்காங்க. அதாவது அவன் காஃபிர், நான் சொல்லலை, அல்ல அவன் தூர் சொல்ல, அவன் காஃபிர். ஆனால் கொடுமை என்னென்னா, இது அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது, நான் காஃபிர் இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. அவன் முஸ்லீமே அழைச்சிக்கிட்ட பையன், நானும் ஜும்மாவுக்கு போகிறேன், நானும் பெருநாள் கொண்டாடுறேன், நோன்பு வைக்கிறேன், புராணம் ஓதுறச்சா ஓதுறேன், எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க யார், முஸ்லீம் அல்ல, காஃபிராக இருக்கின்றார்கள். அப்போ சின்ன ஒரு விஷயம் அவங்கள மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன், அவங்களை தகுதி இழக்க செய்கிறது. அப்போ இந்த செய்தியை கூட இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கலை என்பது தான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் தகுதி வந்தால் 25 வருடத்துக்கு முன்னால் போகிறோம். சிறுக்கு பற்றிய செய்திகள் தான் அதிகமாக சொல்லப்பட்டுச்சு. தகடதாயத்து, பில்லு சூனியம் வைக்கிறது, இது மாதிரி சம்பந்தம், மூட நம்பிக்கை, எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. இன்றைக்கும் புது பொண்ணு புது மாப்பிள்ளை வந்தாங்கன்னு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தட்டை வச்சு ஆரத்தி கரைச்சி வெத்தலை வச்சதில் 3 மஞ்சள் போட்டு, அந்த மஞ்சள் இருக்கணும்னா சைடில் முளைச்சிருக்கணும், அதுக்கு பேர் என்ன தான், புள்ள மஞ்சள்னு இப்போ சொல்லுவாங்க. என்னென்னா அப்போ தான் அந்த பொண்ணு கருவுருவா, இந்த மஞ்சள் மாதிரி அவ்வளோக்கும் வாரிசுன்னு சொல்லி அந்த மஞ்சளை போட்டு எல்லாம் செய்ய நடுவோட்டை ஊற்றிடும். அப்போ அவ்வளோ நடுவோட்டுக்கு போயிடுதான். அப்போ என் உண்மையிலே சரியான வாயில் தான் ஊற்றிருக்கணும், நீ நடுவோட்டில் ஊற்றிடுதான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, முட்டை எடுத்துகிட்டு வந்து தலையில் சுற்றி 4 மூக்கு சந்தில் ஒன்று எறிகிறது. யார் செய்தா, இன்றைக்கு முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு இஸ்லாத்தை யார் சொல்லுவான், அவங்க உண்மையில் அல்லாஹ் யார்கிட்ட முதல்ல கேள்வியை போக தெரியுமா, அந்த மகல்லா வாசிகள்கிட்ட, அந்த மகல்லா தலைவர்கிட்ட, அந்த மாதிரி அவ்வளோகிட்ட கேட்பான். சந்தா வச்சுருந்த பாக்கி கட்ட சொன்னியப்பா, நீ சந்தாக்கு கேட்கும்போது சந்தா பாக்கி கட்டிய, அவன் இஸ்லாத்தே இல்லையா, இஸ்லாத்து சொல்லி கொடுத்தியா, நீ எதுக்கு தலைவராக இருந்த, சோத்து பொங்கி ரோட்டில் போட்டு விளம்புறதுக்குமா, இல்லை மீலாத விழா கொண்டாடுறதுக்கா, எதுக்கு நீ தலைவராக இருந்தான்னு கேட்டால், அந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் நரகத்துக்கு போது உண்மையாயிருச்சு, எங்களுக்கு என்ன தண்டனை நடக்கும் நரகத்தில், அது மாதிரி அவனுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுக்குன்னு சொல்லி ஜமாத் தலைவரை பாட்டு கை காட்டுவாங்க. இந்த நிலைமை தேவையா? அப்போ இதற்கு நம்ம என்ன முடிவு எடுத்துருக்கிறோம்? முன்னால் எல்லாம் துண்டு பிரசுரங்கள் அடிக்கடி விளம்பிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு காலங்கள்லையும். இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே
துண்டு பிரசுரம்னா அல்லாஹ் நேர ரப்புனாயிரு சிறுக்குனா என்ன எல்லாம் விளம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி போயிட்டோம்னு சொன்னால், போக்கஸ் லைட்டு போட்டு முகத்துக்கு பவுடரை போட்டு கவர்ச்சிகரமான பேசக்கூடிய ஸ்டார் பேச்சாளர்களை முன்னிறுத்தி சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஆகிப்போச்சு சமுதாயத்துக்கு பெரிய பெரிய பீடை. அல்லாஹ்வோட மார்க்கத்தை சொல்றதுக்கு பதிலாக எப்படி ஆகிப்போச்சுப்போம், எப்படி ஆகிப்போச்சு. சாதாரணமாக இருந்த மனிதர்களை பூரா பக்கத்தை சந்திக்க முடியாது. தொண்டர்கள்லாம் கையில் பிடிச்சிக்கிடுவாங்க, அவர் பக்கத்தை தொட முடியாது. ஏன், அவர் சொர்க்கவாசி நடுமுத்தில் எப்படி எப்படி போவார், எல்லாரும் தொண்டர்கள்லாம் பிடிச்சிக்கிடுவாங்க. எங்கடா போறிய நீங்க, எங்கே போறிய நீங்க, இஸ்லாத்தை சொல்லாம ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்களா? சுத்தி சாப்பாக்களை விட்டு பாதுகாப்பு செயல் போட்டிருந்தாங்களா? ஏன் உங்களுக்கு இந்த கேவலமான நிலைமை? நிறைய பேர் கண்ணில் பார்க்குறோம், உடனே அவனுக்கு வானத்திலேருந்து அப்படியே ரெண்டு அடி மேலே வந்து என்ன செய்வான், பூமியிலேருந்து போயிட பெரிய ஆள் ஆகிட்டான்னு நினப்பான். என்ன பெரிய ஆள், கூட செயின் போட்டு வந்து அடுத்தாள் வாட்ஸ்அப்பில் விடுவான், இந்நாள் இன்ன பெண்ணுடன் சேர்ந்து பேசுறது உங்களுக்கு தெரியுமா அப்படிமா, மூணு 1.5 வருஷம் கழிச்சு நடக்கும். அப்போ நீ சத்தியம் பண்ணு, நான் சத்தியம் பண்ணு, நார்கிட்ட கிடக்கியா கேவலப்பட்டவர்களா? எப்போ அல்லாஹ்வின் திருப்திக்காக இஸ்லாத்தை சொல்வதை விட்டு மனித திருப்திக்காக நீங்கள் மேடைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களோ அந்த மேடை தான் உங்களுக்கு தோண்டப்படும் சபக்குழி. அதில் நீங்கள் அமிழ்த்தப்படுவீர்கள், அழிந்து விடுவீர்கள். இன்னமே நம்ம நம்ம சகோதர கையில் கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறான், பொட்டப்பிள்ளையில போய் அசர்த்துட்டு ஓதி பார்த்து கையில் தாயத்தை கட்டி இடுப்புல தாயத்தை கட்டிட்டு போதுவா, தண்ணியை ஓது மூஞ்சி சப்புன்னு எரிஞ்சு கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா வாங்கிக்கிட்டு தான் ஒரு கயிறை கொடுத்துட்டு இன்னும் அந்த அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன படிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சமுதாய சீர்திருத்தம் தோணலையா? இது சமுதாய சேவை தெரியலையா உங்களுக்கு? அப்ப இந்த சேவை யார் செய்வா? இதுதான் உண்மையான சமுதாய சேவை. என்ன தெரியுமா, சொர்க்கத்துக்கு நான் இருக்கும்போது யாரும் செல்லாமல் நரகத்தில் செல்வதற்கான அந்த வேலையில் அவள் இறங்கிவிடக்கூடாது என்பதில் எந்த தலைவன், எந்த தொண்டன், எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் முன்னேற்பட இருக்கின்றார்களோ அதுதான் அந்த சமுதாயத்தை செய்யக்கூடிய மிக சிறந்த சேவை என்பதை நான் மீண்டும் மிக பதிவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களை இதான் பதிவு செய்யணும். நீங்கள் வேற ஒன்று பசித்தவங்க ரோட்டில் உட்காந்துருந்தா யாருனாலும் காசு கொடுப்பாங்க. பசித்தா கை நீட்டுனா முகத்து மாடிதான் யாராலும் காசு கொடுப்பாங்க. நீங்கள் நரகத்துக்கு போகிற வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு நேர்வழி காட்டுறது யாரால முடியும்? இதுதான் நேர்வழி சொல்லித்தரது யாரால முடியும்? மார்க்கம் தெரிஞ்சு கொடுத்தால முடியும். அப்போ அந்த மார்க்கம் தெரிந்தவர்கள், அந்த தலைவர்கள், ஜமாத்தார்கள், இன்றைக்கி என்ன செய்திருக்கீங்க சமுதாயத்துக்கு மேலே? நம்ம கட்சி வளர்ந்துருச்சு திருப்திப்படுறீங்களே? ஆகையால் இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபட வேண்டும். நிறைய நமக்கு பணிகள் இருக்குது, அதான் சொல்ல வரேன். நிறைய நமக்கு பணிகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த ஒரே ஒரு சம்பவம் பலமுறை பதிவு செய்து பல இடங்களில் பதிவு செய்து மீண்டும் அதை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். என்ன தெரியுமா, ஒரு யூதனுடைய ஜனாசா வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் இருந்தவர்கள் எழுந்து நின்றார்கள். அருகில் இருந்த சஹாபாக்கள் எழுந்து நின்று சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அந்த ஜனாசா வந்து யூதரோட ஜனாசா, முஸ்லீம் ஜனாசா இல்லை. நாங்கள் ரசூல்லா அமைதியாக நின்னாங்க. அப்போ ரசூல்லா தெரிஞ்சு தான் நிற்கிறாங்க என்பதை விளங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பார்க்குறேன் அல்லாஹ்வின் தூதர் கண்ணில் அப்படியே கண்ணீர் கோர்க்கு, கண்ணீர் வடியுது. அல்லாஹ்வின் தூதர் ஏன் கண்களுக்குன்னு கேட்டப்பப்பா, நான் நபியாக இருக்கும்போதே ஒருத்தர் என்னை கடந்து நரகத்துக்கு போகிறானப்பா, இது எப்படி போய் நான் ஏற்றுக்கிட முடியும்னு. இந்த உணர்வு இந்த சமுதாயத்துக்கு வராத வரைக்கும் இந்த சமுதாயம் ஒருப்படாது. இந்த உணர்வு வர வேண்டும். கண்கலங்கினாங்க, ஒரு யூத மனித உலக எதிரி, அல்லாவின் எதிரி, அல்லாவின் தூதருக்கு எதிரி, அவன் ஈமான் கொள்ளாமல் அந்த நிலையிலே மௌத்தாயிட்டானே, இப்போ போகிறது அவன் எங்கே போகிறான், நரகத்துக்கல்லவா? நான் நபியாக உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தர் நரகத்துக்கு போகிற என்னால் எப்படிப்பா ஏற்றுக்கொள்ள முடியும் சொன்னாங்கன்னு சொன்னான். இதை விட சிறந்த செய்தி நமக்கு வேறு எதுவுமே இல்லை. அன்புக்குறீங்களே, நமக்கு இந்த எண்ணம் வரணும், நமக்கு இந்த எண்ணம் வரும். ஒருத்தர் ஒரு ஒரு கயிறு கட்டிருக்காரு கோவப்படக்கூட கூப்பிட்டு அதை என்ன தீமைங்கிறது சொல்லணும், அவரை அறுக்க வைக்கணும், அத்து தூர போட வைக்கணும், கழுத்தில் தாயத்து பெற்றுக்கொள்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு எப்படி, அந்த ஜீனில் எப்படி சொல்லாமல் இருக்கும்? மனைவிட்ட தொழுகை இல்லை, அல்லாஹ் தெரியல, ரசூல தெரியல, நீ தொழக்கூடிய நபராக இருக்கின்றாய், அவளோடு நீ இல்லறத்தில் ஈடுபடுகின்றாய், உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை, அந்த குழந்தையோட ஜீனில் என்ன இருக்கும் சிந்திக்க வேண்டாமா?
அப்போ இதையெல்லாம் சிந்திக்கணும், அனுகுணமாக சிந்திக்கணும். நாம் நம்மை நமது குடும்பத்தை நமது அக்கம் பக்கத்தார்களை நம்ம ஜமாத்தார்களை நம்ம சமுதாயத்தை நேசிப்பதென்றால் நரக நெருப்பில் இருந்து அவர்கள் செல்வதற்கு அவர் நரக நெருப்பில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு என்ன உண்டோ அதை சொல்லி நரக நெருப்புக்கு செல்லவிருக்க அந்த மக்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஆகக்கூடிய நற்பணிகளை யார் செய்யவில்லையோ அவர் நிச்சயமாக அல்லாவிடத்திலும் நாளை மறுமை நாளிலே குற்றவாளிகளாக நிற்பார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை நாம் பேசினோமோ எதை பகிர்ந்து கொண்டோமோ அதன்படி அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கும் நாளை நம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நபர்களாக தகுதி பெற்றவர்களாக மாறுவதற்கும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் ஆர்வப்படக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கியவர்களாலும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தோவான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இது மாதத்தினுடைய முதல் வாரம், ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம். இந்த முதல் வாரத்தினுடைய வசூல்